ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தான். ஆனால் இது எங்கே உள்ள லைட் ஹவுஸ்னு கேட்டிங்கன்னா இது வந்து முட்டம் முட்டம் பீச்சுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரியா? சரி வாங்க, நம்ம முட்டம் பீச்சை வந்து சுற்றி பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், அறிவா பேசுறாரு. ஆனா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதை கட்டி இருந்தாங்கன்னா
இந்த இந்த டைமுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஏன்னா பார்த்தா தெரியுது, உங்களுக்கு தெரியுது. இதுவரைக்கும் பார்த்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து மேலே சீலிங் வந்து ஒன்றே வந்து ஓடு வச்சுருப்பாங்க, இல்லைனா சீட்டு போட்டிருப்பாங்க, இல்லை கான்கிரீட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங் வந்து அப்படியே செங்கல் வச்சு அப்படியே வளர்ச்சி கட்டியிருக்காங்க. அது உண்மையாக வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கட்டிட்டு அதை வந்து எதுக்காக வந்து கைவிடப்பட்டதுன்னு தெரியல. வருஷம் பார்த்தீங்கன்னா 1940 அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த இடத்த வந்து கட்டுறதுக்காக பிளான் போட்டாங்க. அதுக்கு வந்து யாரை கூப்பிட்டாங்கன்னா அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க்கில் இருக்க ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர். அவரை தான் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்காக கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர்னால அவர் வந்து தனியாக ஃப்ளைட் வச்சுருந்தார். அந்த காலகட்டத்தில் ஃப்ளைட் வசதி வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர்னால அவர் தனியாக ஒரு ஃப்ளைட் வாங்கி வச்சுருந்தார். அவர் அப்புறம் அவர் ஃபேமிலி அப்புறம் அவங்க பிரதர்ஸ் மூணு பேர், ஜெனிஸ், ரவிஸ், வினிஸ், அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு இந்தியா வந்தார். இந்தியா வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த முட்டம் அந்த கடற்கரை இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து ஒரு டெண்டு கட்டி இருந்தார். டெண்டு கட்டி வாழ்ந்துட்டு இந்த பில்டிங்கை வந்து கட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருந்தார். அப்புறம் ஒரு வழியாக பிளான் எல்லாம் போட்டு அவர் கட்டி முடிச்சிட்டார் இந்த இடத்த. அதனால தான் இந்த இடம் வந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து சுனாமி ஒன்று வந்துச்சு. அந்த சுனாமி வந்த டைமில் வந்து அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்து மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க. எப்படின்னா அந்த சுனாமியில் இதுபட்டு அவங்க இறந்துட்டாங்க. அந்த டைம் வந்து அலெக்சாண்டர் வந்து அவரோட அந்த பில்டிங்க்காக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவர் வெளியே போயிருந்தனால அவர் மட்டும் உயிர் பிழைச்சிட்டாரு. அவர் அப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த மூணு பிரதர்ஸோட பாடியுமே வந்து ஒரு பாறை மேலே இருந்துச்சு. அதை பார்த்து அவர் ரொம்பவே வந்து மன வருத்தப்பட்டுட்டாரு. அப்புறம் வந்து அவரும் வந்து நான் மட்டும் இந்த உலகத்தில் எதுக்காக வாழணும் அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாப்பட்டு இந்த இந்த இடத்துல அந்த பக்கத்தில் தான் வந்து ஒரு இது இருக்குது, தூக்குமணி இருக்குது, அதில் வந்து தூக்குப்பட்டு இறந்துட்டார். அவர் வந்து அவரோட ஆவி வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்கதை வந்து நிறைய மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்பா அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி உண்மையான கண்டென்ட் ஒன்று இருக்குப்பா, நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக சொல்லணும், இது வந்து அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு சொன்னார். அது வேற யாரும் இல்லை, அலெக்சாண்டர் அவர் கேமராமேனு, ஜெனிஸ் வினிஸ் எல்லாம் நாங்கள் இது ஜஸ்ட் பாரு பண்ணு பண்ணுறிய ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவுலி அறிவு பேயில போவான் பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். இந்த இடத்துக்குள்ள வந்து நாங்க என்டர் ஆகும் போது உங்களை மாதிரி தான் நானும் நாங்களும் வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ்காரர் இருந்தாரு, அவர் வந்து எல்லாருமே துரத்தி விட்டுட்டாரு. வழி இல்லாம தான் இங்க வந்தோம், இந்த இடத்துக்கே நாங்களே வந்தோம். வந்துட்டு கண்டென்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது தான் எங்கள் கேமராமேன் அலெக்சாண்டர் வந்து இந்த கதையை வந்து எங்களுக்கு சொன்னாங்க. என்ன கதை வந்து அருமையாக இருக்கு அப்படின்னு அதை வந்து உங்ககிட்டயே வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கதையை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி அலெக்சாண்டர் வந்து அவர் தான், எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் அலெக்சாண்டர் வந்து அவர் தான். இந்த கதையை வந்து நாங்களாக யோசித்த கதை தான். கதை எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.